மல்லாக்க படுத்து டாயிங் 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 உருண்டு வந்து ஆரம்பிச்ச மல்லாக்கப்படுத்து விட்டத்தை பாக்குறது எவ்வளவு சுகம். அதுவும் கால விரிச்சு தூங்குறது எல்லாம் காத்தோட்டம். How do you feel? எப்படி கம்ஃபர்டபுளா இருக்கா? எப்படி இருக்கு? பெட்ல படுத்த மாதிரியே இருக்கா? எப்படி எவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்குது? இப்போ கேரக்டரெலாம் உள்ளாங்க வேண்டாம், எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்குது? பெட்டில் தூங்குற மாதிரி எப்படி இருக்கு? ஹார்டாக இல்லையா? ரொம்ப ஹார்டாக தான் இல்லை, மீடியமாக இருக்கு. பெட்டில் தூங்குற மாதிரி இருக்கா? ஹவு டு யூ ஃபீல் இப்போ இந்த பொசிஷனில்? அதான் ஆடா மாசமே இப்படியே படுத்துக்கிற ரெண்டாம் மூணு பேர் படுத்துக்கலாம். இப்படியே ஆடா மாசம் படிக்கிற அந்த மூணு பேர் படுத்துருக்கான். என் வாழ்க்கையிலேயே 15 வருஷம் கழிச்சு இன்னைக்கு தான் பதில் படுத்துருக்காங்க.
ஏன்னா வந்து அந்த டீ குட் வந்துட்டு உங்க அம்மா வரும்போது கொண்டு வந்தது. அவருடைய சீல கொடுத்தது என் பணத்துல வாங்கினது. இது ஏன் டீ குட் சொல்றேன். இந்த பஞ்சுன்றது வேறு, பெட்டில் வர பஞ்சுன்றது வேறு. இது கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. மேபி வந்து இதை யூஸ் பண்ண யூஸ் பண்ண இன்னும் மேபி சாப்பிடலாம் தெரியல. சரி, இது நார்மல் நம்மளோட அந்த கட்டில் படுக்கிறது கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகல. மூணு பேர் படுத்து அதில் வந்து கொஞ்சம் இடைஞ்சலாக படுத்த மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் கொஞ்சம் ஃப்ரீயாக படுத்த மாதிரி இல்லை, ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி இல்லை. இல்லை, இதில் ஸ்பேஸ் இருக்கு பாருங்க. இங்கே சொல்கிறேன், இந்த சைடில் அந்த சைட்லலாம் ஸ்பேஸ் இருக்குது. ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ரொம்ப இடைஞ்சலாலாம் படுத்த மாதிரி தெரியல. எனவே இது என்னோடது ஆக்சுவலாக. What you mean? மூணு பேருக்கும் உள்ளே இருக்கிற கிங் சைஸ் காட். உங்கள் அம்மாவுடைய டீ குட்டு. ஆமாம், உங்கள் அப்பா ஹாலிலே படுத்துக்கிட்டோம். அவருக்கு ஹால் தான் ஆன் ஆகிப்போச்சு. தாத்தா வந்து உங்கள் அம்மாவுக்கும் பேர குழந்தைகளுக்கும் சொல்லி கல்யாணத்தும் போது வாங்கி கொடுத்தது. ஓகே, இது என் சம்பாத்தியத்தில் நான் வாங்குது, இது எனக்கு தான். அதான் வாழ்க்கை பூரா இப்போ ஹாலிலே படுத்துக்கிட்டு.